சமீபத்தில் அதிமுகவில் ஒற்றை தலைமை குறித்த பூசல்கள் தலை தூக்கின. ஒற்றை தலைமை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து பொதுக்குழுவும் கூட்டப்பட்டு ஆதரவான தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்டன. ஓபிஎஸ் தரப்பினர் ஒற்றை தலைமை கூடாது என வலியுறுத்தியதுடன் பொதுக்குழு கூட்டியது செல்லாது என கோரி ஓபிஎஸ் வழக்கும் தொடுத்துள்ளார். அந்த வழக்கு மீது சென்னை ஹைகோர்ட்டில் விசாரணை தொடங்குகிறது. இரு வாரங்களில் விசாரணை முடிக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் இதுவரை தினகரன் எதுவும் வாய் திறக்கவில்லை. ஆனால் இதுகுறித்து சசிகலா கருத்து கூறுகையில், எடப்பாடி பழனிசாமி இடைக்கால பொதுச் செயலாளரானதே கேள்விக்குறியாக இருக்கும் பொழுது அவர் ஓ பன்னீர்செல்வத்தை நீக்கியது எப்படி செல்லும் என சசிகலா கேள்வி எழுப்பினார். சசிகலாவின் இந்த ஆதரவான கருத்து ஓபிஎஸ் தரப்புக்கு ஆறுதலாக இருந்தது. இந்நிலையில் மீண்டும் ஓபிஎஸ் சசிகலா தினகரன் ஒன்றாக இணைந்து தங்கள் அணியை வலுவாக ஆக்குவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் மதுரை, ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை, தேனி மாவட்டங்களைச் சேர்ந்த சில அமைப்புகள் மேற்கூறிய மூன்று பேரும் சேர்ந்து ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும் என்ற யோசனையை அண்மையில் தெரிவித்திருந்தன. இப்படி கூறி ஒரு வாரத்திற்கும் மேலாகியும் இது தொடர்பாக மேற்கூறிய மூன்று பேரிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் பூனைக்கு யார் மணி கட்டுவது என்கிற பாணியில் இவர்களில் யார் யாரை எந்த இடத்தில் சந்திப்பார்கள், எவ்வாறு ஒருங்கிணைவது என்பது குறித்து எவராலும் இன்னும் தெளிவான முடிவுக்கு வர முடியவில்லை என கூறப்படுகிறது. மூன்று பேரும் சேர்ந்து விரைவில் சந்திப்பு என்றும் பேச்சுகள் அடிபட்டன. ஆனால் அதுவும் நடக்கவில்லை. இந்நிலையில் ஓபிஎஸ்க்கு ஒரு பிளான் இருப்பதாகவும், அதன்படி அவர் விரைவில் ஒரு போட்டி பொதுக்குழு நடத்த உள்ளதாகவும், அதையடுத்து அவர் தேனியில் ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடத்தி அதன் அடிப்படையில் சசிகலாவிடம் பொதுச் செயலாளர் பதவி குறித்தோ அல்லது தலைவர் பதவி குறித்தோ பேச திட்டம் உள்ளதாக கூறுகின்றனர். ஆனால் சசிகலாவோ வேறு திட்டம் வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது, இப்போது வலிமையாக உள்ள எடப்பாடி அணியை வலிமை குறைக்க வேண்டும், இதற்காக அதிலிருந்து முக்கிய சிலரை தன் பக்கம் இழுத்து தனது பலத்தை காட்ட வேண்டும் என்ற திட்டம் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இது செயல்பட வேண்டும் என்றால் ஓபிஎஸ்ஐ முதலில் தன் பக்கம் கொண்டு வந்தாக வேண்டும் என நினைக்கிறார். ஏனெனில் ஓபிஎஸ்க்கு தென் மாவட்டங்களில் சில மாவட்டங்களில் மட்டும்தான் செல்வாக்கு உள்ளது. எனவே ஓபிஎஸ் எப்படியும் தன் பக்கம் வந்தே தீருவார். அப்போது பார்த்து அவரை சரி கட்டி கொள்ளலாம், பிறகு இபிஎஸ்க்கு குறிவைக்கலாம் என்ற நம்பிக்கையில் சசிகலா உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அதிமுக பொதுக்குழு செல்லாது என கோரி ஓபிஎஸ் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு திரும்பவும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதில் கடந்த திங்கட்கிழமை முதல் விசாரணை தொடங்கியுள்ளது. விசாரணை முடிந்து தீர்ப்பு வெளியாக இன்னும் இரு வாரங்களுக்கு மேல் ஆகும். அதில் வரும் தீர்ப்பை வைத்து சசிகலாவிடம் செல்வது குறித்து சிந்திக்கலாம் என்ற யோசனையில் ஓபிஎஸ் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஏனெனில் இந்த வழக்கில் தான் ஒருவேளை வெற்றி பெற்றால் அதை கொண்டு சசிகலாவிடம் பதவி தொடர்பான பேரங்கள் பேச வாய்ப்பிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. எனவே இவர்களின் இணைப்பு குறித்த பேச்சு இப்போதைக்கு இல்லை என்றே கூறப்படுகிறது. அதே சமயம் பொது தேர்தல் எதுவும் அருகாமையில் இல்லை. அடுத்து 2024 மக்களவை தேர்தல்தான். எனவே தேசிய கட்சிகள் கண்டிப்பாக தங்கள் ஆதரவை தேடி வரும். அதுவரை எடப்பாடி அணி மேலும் பலம் பெறாத அளவுக்கு தாங்கள் தொடர்ந்து அதிமுக தொடர்பான வழக்குகளை இழுத்துக்கொண்டே வருவது என்ற யோசனையில் சசிகலா ஓபிஎஸ் இருவரும் உள்ளதாக கூறப்படுகிறது.